இந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். உம்பளை புள்ள சில வீடுகள்ல எழுதப்பட்டிருக்கும், இன்று இல்லை நாளை, அடுத்த சிங்களத்தால் எழுதப்பட்டிருக்கும். அதனவை ஹெட்டாண்டு அதனவை ஹெட்ட அப்படி என்ன அங்க விஷயம் ஒன்றிருக்கு. எங்கட கலாச்சாரம் இல்லது மாற்று மதத்தவர்கள்ட, அவர்களோட சில கலாச்சாரம் அவர்களுக்கு குறை செல்லவும் இல்ல. சிலவர்கள்ட செல்லவங்க என்ன செஞ்சு அந்த வீட்டுல இருப்பாங்க, வெளியில இருந்து யாராலும் வந்து பட்டுட்டா பாத்துட்டா. அதுக்கும் ஏராளமான கதைகள் இருக்கு, ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. பாத்துட்டா புள்ளைக்கு என்ன செஞ்சிருமா, யாராவது வந்து பாத்துட்டா புள்ளைய பேய் கொண்டு போய்த்திருமா, இல்லாட்டி புள்ளைய பிசாசு கொண்டு போய்த்திருமா. பேயில பிசாசும் இல்ல அங்க, எங்கட மூட நம்பிக்கை. இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கணவன் மௌத்தாயிட்டா பொன் மனைவி இத்தனை இருக்கக்கூடிய நேரத்துல வெளிச்சத்தை பார்க்க கூடாதான், பனி இருட்டுக்கு தான் இருக்கும். கவுன்சிலிங் ரீதியா செக் பண்ணி பார்த்தா மனநோய் வந்துடும். இருட்டுக்கே ஒரு மனுஷன் இருந்தா 4 மாசத்துக்கு மேல இருட்டறையில இருந்தா மார்க்கம் அப்படி சொல்லல, அன்னி ஆணோட பார்க்க கூடாது, அன்னி ஆணோட உறவாட கூடாது தான். அதற்காக வேண்டி தனிமையில வீட்டில இருக்கணும், இருட்ட பார்க்கப்படாது, வெளிச்சத்தை பார்க்கப்படாது, யாராலும் கண்ணுல தெரியப்படாது. சிலவங்க அடுத்த மதத்துல இருந்தவங்க சில விதவை பெண்கள் பார்த்தாலே சிலவங்க கல்யாணம் செட் ஆகாதான், சில கல்யாணம் பேசினவங்கள பொத்தி வச்சிருப்பாங்க. கல்யாணம் வரக்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேச தனித்தலைங்க வேணும். மாப்பிள்ள பொண்ண வீட்டுக்கு பக்குவமாக்கி வைக்கிற 3 நாளைக்கு முன்னால மாப்பிள்ள வீட்டுல இருக்கணும், வெளியில எங்கேயும் போகப்படாது, பொண் வீட்டுல இருக்கணும். ஏதாவது நடந்துடும், அல்லாட கலா கதில எழுதப்பட்டது அனைத்தும் நடந்துதான் தீரும். அடுத்த விஷயம் தான் புள்ள பிறந்துட்டா சிலவங்க என்ன செய்வாங்க, நூல் போடுவாங்க. துவா இருக்கு மார்க்கெட்ல, அதுல ஆக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று தான், புள்ள பிறந்ததுக்கு பின்னால புள்ளையுடைய தொப்புள் கொடி இருக்குதானே, அது என்ன செய்வாங்க, வைத்திய சாலையில ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்க, அதை எடுத்து ஒரு துண்டை வெட்டி கொடுத்துருவாங்க, இந்த தொப்புளோட அதை கிளிப்போடு அடிச்சு கொடுத்துருவாங்க. இத குழந்தைங்கட பழைய ஆளுக்கள் என்ன செய்வாங்க, அதை துண்டு துண்டா வெட்டி ஒரு பொட்டணியில வச்சு கட்டி புள்ளட கழுத்துல அப்படியே தொங்க போட்டுருவாங்க. ஏன் சொன்னா புள்ளைக்கு தீட்டுகள் படப்படாது, பிள்ளைகளுக்கு கிருமி போகப்படாது என்று அதை புள்ள வாயில வச்சு சூப்பி கொண்டிருக்கும். இதால என்னென்ன கிருமிகள் வருமோ தெரியா, உடம்புக்கே பேய்த்து புள்ளையே மௌத்தாக்கி போட்டுருவோம். அதோண்டு அடுத்த சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் பிறந்துட்டு சொன்னா பிள்ளைகள சில விஷயங்கள், பிள்ளைகள் சக்தி எடுக்குது, இயல்பா சில விஷயங்கள் நடக்கும். சில பால்கள் குடிக்கக்கூடிய நேரத்துல பிள்ளைகளுக்கு இதாவல்ல, சிலவங்க சொல்லுவாங்க 40 நாள் வரைக்கும் புள்ளைய உள்ளுக்கே வச்சிருக்கணும், சிலவங்க சொல்லுவாங்க 4 மாசம் வரைக்கும். இந்த மனைவி மாப்பிள்ள மௌத்தாயினா தான் இதா வைக்கிறது, இது சிலவங்க பிள்ளைகளுக்கு மாற்றமா விளங்கி வச்சுக்கொள்வாங்க. அன்பா அந்த இஸ்லாம் இல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு கண்ணூருக்கு துவாவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க, தீங்கு இலைக்குதான் இதுக்கும் துவா படிச்சு தந்தாங்க. எங்கட வாழ்க்கையில் அதுக்கு நடக்கும், இதுக்கு நடக்கும், பறவைகளுக்கு நடக்கும், மிருகத்தால நடக்கும், நாங்க எங்கட வாழ்க்கையில எடுக்கப்படாது, மார்க்கம் சொல்ற முறைப்படி எடுக்கணும் எங்கட வாழ்க்கையில ஆண்கள்.